அண்ணாமலை அவர்களுக்கு தைரியம் இருந்தால் ஈரோட்டில் எங்களுடைய வேட்பாளர் இளங்கோவன் அவர்களை எதிர்த்து அண்ணாமலை அந்த கூட்டணியின் சார்பாக நிற்கட்டும். நாங்கள் அதை ஒரு சவாலாக சொல்லுகிறோம். அப்படி அவர் நின்றால் அவருடைய துணிவை நாங்கள் வரவேற்கிறோம். தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்திய ஒற்றுமை பயணத்தினுடைய விளைவாக இன்றைக்கு கையோடு கை சேர்ப்போம் என்கின்ற திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 100 காங்கிரஸ் கொடி ஏற்றுவது என்கின்ற செயல்முறையோடு தொடர்ந்து இது நடைபெறுகிறது. காலையில் திருவண்ணாமலையில் நடைபெற்றது, இப்பொழுது நெய்வேலியில் நடைபெறுகிறது. எங்களுடைய தொண்டர்களிடையே தோழர்களிடையே இருக்கிற எழுச்சியை இந்த கூட்டத்தின் மூலமாக காண முடிகிறது. ஈரோடு தொகுதி கிழக்கு சட்டமன்றத்தில் காங்கிரஸ் கட்சி தன்னுடைய வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. எங்களுடைய கூட்டணி கட்சிகள் தமிழகத்தில் எங்களுடைய கூட்டணி கட்சியினுடைய தலைமையான திராவிட முன்னேற்ற கழகம் எங்களை அழைத்து இது உங்களிடம் நீங்களே போட்டியிட வேண்டும் என்று மிகுந்த பெருந்தன்மையோடு எங்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் இதில் தனி கவனம் செலுத்தினார். ஆனால் அதிமுகவால் இந்த நிமிடம் வரை யார் நிற்கப் போகிறார்கள் என்பதை தெரிவிக்க முடியவில்லை. ஏன்னா சென்ற தேர்தலில் எங்களை எதிர்த்து தமாக நின்றது. இந்த முறை அதிமுக அவர்களை அழைத்து அவர்களுக்கு கொடுத்திருக்க வேண்டும். எங்களுடைய கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி என்பதனால் நாங்கள் மரபு சார்ந்து பெருந்தன்மையாக நாகரிகமாக எங்களுடைய கூட்டணியினுடைய தலைமை நடந்து கொண்டது. ஆனால் அதிமுக பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியால் அதை செய்ய முடியவில்லை. இந்த நிமிடம் வரை யார் நிற்பார்கள் என்கின்ற சந்தேகத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். தமிழ் மாநில காங்கிரஸை அவங்க நட்டாற்றில் கயிற்றி விட்டுட்டாங்க. பாரதிய ஜனதா எங்கே இருக்குன்னு தெரியல. அதிமுகவில் 4 பிரிவுகளும் நாங்கள் நிற்போம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எங்களுடைய கருத்து என்னென்னா, தமிழகத்தில் பாரதிய ஜனதா வளர்ந்து விட்டது என்று அண்ணாமலையும் மற்றவர்களும் சொல்லி வருகிறார்கள். அண்ணாமலை அவர்களுக்கு தைரியம் இருந்தால் ஈரோட்டில் எங்களுடைய வேட்பாளர் இளங்கோவன் அவர்களை எதிர்த்து அண்ணாமலை அந்த கூட்டணியின் சார்பாக நிற்கட்டும். நாங்கள் அதை ஒரு சவாலாக சொல்லுகிறோம். அப்படி அவர் நின்றால் அவருடைய துணிவை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அண்ணாமலை என்ன செஞ்சுருக்காருன்னா, நேற்று எங்கள் கூட்டணியிலேயே பெரிய கட்சி அதிமுக தான், அவங்க நிற்பாங்கங்கிறார். இதுவரைக்கும் என்ன சொன்னார், அதிமுகவை விட நாங்கள் பெரியவங்க, நாங்கள் தனிச்சு நிற்போம்னு சொன்னவர் தேர்தல்னு வந்தவுடன் அவர்களே நிற்பார்கள் என்று சொல்லுகிறார். அதனால தான் நான் தமிழக பாரதிய ஜனதாவை பேப்பர் டைகர் என்று சொல்லுவேன். காகித புலிகள். காகித புலி எப்பொழுதும் வேட்டையாடாது. வேண்டுமானால் அதை நாம் காட்சி பொருளாக பார்க்கலாம். ஈரோடு சட்டமன்றத்தில் எங்களுடைய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் இளங்கோவன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் எங்களுடைய கூட்டணியினுடைய ஆதரவோடு மகத்தான வெற்றியை பெறுவார். நாங்கள் களத்தில் நிற்கிறோம், களத்தில் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனால் களத்தில் எதிரிகளையே காணோம். எதிரி படை எங்கே இருக்குன்னே தெரியல. அதுதான் தமிழக அரசியலில் இருக்கிற விசித்திரம். நான் தான் சொல்லணும், அவரையே நிற்க சொல்லுங்கிறான்ல. அவங்க கூட்டணி சார்பாக அவர் நிற்கட்டும், பார்ப்போம். இது வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தார், இப்போயாவது செயலில் வரலாம். வாய்ப்பு இருக்கு.